ப்ரோ? ஸ்பேஸ் கூட்டு வரீங்களா ப்ரோ? அம்மாவையா? இல்ல ப்ரோ, இது பார்த்திபன் ப்ரோ. பார்த்திபன் சார் எங்க அம்மா கூட்டு வந்தா பண்ணா இருக்கும். பார்த்திபன் ஆக்சுவலா அவரு சாரை கூப்பிட்டு வர, கண்டிப்பா கூப்பிட்டு வர்றேன் நாளைக்கு. ரிவ்யூ அவரு என்னன்னா, நான் ரிவ்யூ குடுக்கல, நான் கோச்சாலும் கோச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அவர் ஈவினிங் குடுக்கற சொல்லிருந்தீங்க இல்ல? அதான் பிரதர், என்ன பிரச்சனைனா, இந்த வீடியோ பண்றது எப்படின்னா பிரதர், வீடியோ பண்றது எப்படின்னா பிரதர், அது என்னன்னா, நாம நினைக்கிற மாதிரி டக்குன்னு அந்த மோட்டிவேஷன் வந்துடாது. அது சொன்னா புரியாது, வீடியோ பண்றவங்களுக்கு மட்டும் தான் அது புரியும். அது சில டைம் நம்ம எடுத்து வைப்போம், வச்சுட்டு அந்த புஷ் இருக்காது, அப்புறம் ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனா உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும், ஐயோ பண்ணல பண்ணல பண்ணல. அப்புறம் ஒரு பாயிண்ட் வருங்க, ஆ பண்ணிடலாம்டா அப்படின்ட்டு. நீங்க அது ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு அதே தான், நீங்க கிரியேட்டிவா நீங்க எது பண்ணீங்கனாலும் சரி, அந்த ஒரு அது வந்து யூ கேனாட் லைக், அது எப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி குக் பண்ணி தூக்கி வீசிட முடியாதுங்க. அதுக்கு ஒரு பயங்கர எனர்ஜி போட்டு ஒன்னு பண்ணீங்கன்னா தான் ஆத்மார்த்தமா வெளியே வரும். ஸோ எனக்கு இரவின் நிழல் வந்து என்னன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி மூவி, சும்மா ஒன் பிளஸ் ஒன் சொல்லக்கூடாது. எனக்கு என்னோட லைஃப்ல திருப்பி பாக்குறப்ப இரவின் நிழல் ரிவ்யூ வந்து, நீங்க எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல, யோ எனக்கு இப்ப உத்தம இல்ல ரிவ்யூ இப்ப இன்னைக்கு சொல்லுவாங்க, யோ செம்மையா பண்ணியிருந்தியா அன்னைக்கு, அன்னைக்கு சொன்னது எல்லாம் நிஜமா இருக்கியா அப்படின்ட்டு. ஸோ அது எனக்கு அது அது இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன்னா நிறைய வியூஸ் வர்றது வேற, இந்த மாதிரி க்ளோஸ் டு த ஹார்ட் அப்ரிசியேஷன்ஸ் வர்றது வேற. ஸோ எனக்கு எனக்கு வந்து இரவின் நிழல் நடக்க வேண்டியது என்னன்னா ரெண்டு விஷயம். என்னன்னா, என்னால ஒரு 1000 டிக்கெட் விற்கணும், அது ஒண்ணு. இன்னொன்னு, நான் அதாவது நீங்க வந்து என்ன நினைப்பீங்க அப்படிங்கறத எக்ஸாக்டா என்னால பிரதிபலிக்க முடியணும். ஸோ இது இது ரெண்டையும் ஒரு மூணு நாளா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை எப்படி சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சினிமா ஃபேனா மட்டும் கிடையாது, ஒரு ஒரு ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்கா. ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் பிரதர், ஒரு ஒரு ரெகுலரான வாழ்க்கையில உடைச்சு வாழ்றதே இன்னைக்கு வந்து சொசைட்டில வந்து அவ்வளவு கேலி கூத்தாவுது. அதுல சினிமாங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கூத்து தான், அந்த கூத்துலயே உடைச்சு உன்னை புதுசா பண்றது இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய கட்ஸ் வேணும் ப்ரோ. அண்ட் இன்னொன்னு, பார்த்திபன் மாதிரி ஒரு ஆள் அட்டெம்ப்ட் பண்றது இருக்குல்ல, சி ஈ கேன் ரீ ரொம்ப ஈஸியா ஒரு நாள் வந்து ஒரு படத்துக்கு 50 லட்சம் வாங்க முடியும் போது சம்பளம் ரொம்ப ஈஸியா. பண்ணணும் அவசியமே இல்ல. பிரசாந்த் ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ. யா பிரதர். ப்ரோ நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன் நானு, ரெண்டு நாள் முன்னாடி நீங்க பேசுனீங்க இல்லையா ஸ்பேஸ்ல, அதுக்காக ப்ரொமோஷன் பண்ணது எல்லாமே எல்லாம் ஓகே ப்ரோ. நீங்க பேசின அதே அதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அது அப்படியே மக்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கான்னு உங்களுக்கு தோணுதா? வெளியில ரிசல்ட் தெரிஞ்சிருப்போது. அண்ட் என்னோட ஃபீலிங் என்னன்னா, சி நீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, விக்ரம் வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம், அது ஆக்சுவலா அது ஒரு கமர்ஷியல் நம்ம சொல்ல முடியாது. அது நீங்க நீங்க கேட்டீங்கன்னா, அது வந்து எப்படி சொல்றது, ஒரு நான் லீனியர், ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஆர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு படம் தான் சொல்லியிருப்பாங்க. விக்ரம் வந்து சி சென்டர்ல ஓடு அப்படின்னா சிரிச்சிருப்பாங்க அன்னைக்கெல்லாம். இது என்னப்பா கௌதம் மேனன் படம் மாதிரி இருக்குது கிளாஸா, இது என்னப்பா அது அப்படின்னு இருப்பாங்க அவ்வளவுதான். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 5 இயர்ஸ்ல அதெல்லாம் உடச்சு தூக்கி வீசிட்டு நாம வந்து அந்த நான் லீனியர் அந்த நரேஷன்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், அது வரைக்கும் நமக்கு புரிஞ்சு அதுல மிஸ்டேக் கண்டுபிடிச்சு நாம வந்து கோடிட்ட இடங்கள், ஐ மீன் இந்த ரவுண்ட் எல்லாம் போட்டு காட்டுற அளவுக்கு ஆடியன்ஸோட ரசனை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்க. ஸோ பிரசாந்த், யா பிரசாந்த் அண்ணா சொல்லலாம், எப்படி இருக்கீங்க பிரசாந்த் என்னன்னா, இப்போ வந்து
சும்மா சின்னதா தான். என்னன்னா வந்து கமல் சார் வந்து இவ்வளவு வருஷம் சினிமாலேயே வந்து தன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி விட்டு 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 பூமராங் மாதிரி போன வந்துச்சு இல்ல, அது கமல் சாருக்கு நம்ம சந்தோஷப்பட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு சின்ன லெவல்லையாவது பார்த்திபன் சாருக்கு இது ஒர்க் ஆயிருமா? நிச்சயமா ஒர்க் ஆகும் ப்ரோ. என்னோட வைல்டு கெஸ் என்னன்னா ப்ரோ, எனக்கு நிச்சயமா அது வந்து அந்த 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 நாட்டை வந்து அவர் புடிச்சிட்டாருன்னு எனக்கு தோணுது. நல்லா தான் வெறித்தனமா நல்லா நாலு நாள் அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ஹானஸ்ட்லி ட்ரூலி பிலீவ் தட் சி வழக்கமா வெங்கடேஷ் ப்ரோ ஆடியன்ஸோட பிரச்சனை என்னன்னா, வழக்கமா பார்த்திபன் படங்களோட பிரச்சனை என்னன்னா, அவர் கொஞ்சம் வந்து ஓவர் த டாப் போய் சில சீன்ஸ் எல்லாம் பண்ணிடுவாரு, சில ஷார்ட்ஸ் வச்சிருவாரு. அது என்னன்னா ரொம்ப என்னன்னா பாடுறா எனக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆடியன்ஸுக்கு. அது இல்லாம ஒரு கரெக்டான கண்டென்ட்ஸ் ஒரு கமர்ஷியல் மீட்டர்ல கன்வே பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சுங்க. சி பிரஸ் வந்து சம ரிசப்ஷன் கொடுத்தாங்க. பிரஸ்ல வந்து நான் கார்த்தி எல்லாத்தோடையும் பேசினேன். அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இப்ப சொல்லலாம் அதுல என்ன இருக்கு தலைவா, நீங்க சொன்னீங்க ஓகே, பட் நீங்க சொன்ன லெவலுக்கு எங்களுக்கு எனக்கு வந்து அது இல்ல இல்ல, அதான் உங்களுக்கு ஓபனா சொல்றேன் நானு. கமல் சாருக்கு திரும்ப வந்து ஒரு ஒரு பெரிய உத்வேகம் கிடைச்சு, மொத்த இண்டஸ்ட்ரி வந்து பரவி எல்லாருமே பார்த்தாங்கல்ல. பிரசாந்த் ப்ரோ, ஒரே டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன் பிளீஸ், சாரி. ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சொல்றோம். இப்ப கமல் சார் வந்து அந்த டாப் ஃபைவ்ல இல்ல, டாப் டென்ல இல்ல, ஆனா வந்து அவர் ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னு. ஆனா அவரோட ஸ்ட்ரென்த்ல அவர் ப்ரூவ் பண்ணல, எனக்கு அதான் சொல்றேன் நானு. அவர் வந்து இறங்கி வந்து ஒரு கமர்ஷியல் அந்த எலிமெண்ட்ல அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சோ அது வந்து ஒரு அதான் அவரோட ஸ்டாண்டர்ட்க்கு அது ப்ரூவா இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. என்னன்னா சி, இது வந்து கமர்ஷியல் சக்சஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து என்னன்னா, நம்ம என்னதான் வந்து நீங்க வந்து கமல் சார் வந்து ஒரு ஹேராமியா எடுக்கல அப்படிங்கறது நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம். ஹேராமுக்கு மேலேயே எடுக்கல அப்படின்னு கேட்டுட்டே இருக்கலாம். பட் இங்க ஹேராம் எத்தனை பேர் பாத்திருக்காங்க அப்படிங்கறத பெரிய காமெடியா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. இந்த இந்த ஸ்பேஸ்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40% வந்து ஹேராம் பாத்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து ஆர்ட் கேட்டகரியில போயிருது. ஆனா அதை பார்த்தா புரியும் கமல் சார் என்னன்னு. நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க அதுல அவர் இடையில எடுத்த படங்கள் நிறைய, அதுல ஒரு 5-6 படங்கள் பார்த்துட்டா, ஏ இதுக்கு மேல இவர் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு. பட் பெருவாரியான ஆடியன்ஸுக்கு இன்னைக்கு கமர்ஷியல் சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிரதர். நீங்க அது வந்து இட் சிமன்ஸ் யுவர் பிளேஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கா என்னதான் நீங்க வாய் பேசினாலும், என்னதான் நான் எப்படி ஷார்ட் வச்சிருக்கேன் பாத்தியா, அந்த அதுல என்ன ஃபீலிங் கொண்டு வந்திருக்கேன் பாத்தியான்னு என்னதான் நீங்க பேசினாலும், அதுதான் நானும் சொல்ல வரேன். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே அது பண்ணிருக்கலாமோ, ஏன்னா ரொம்ப டிலே இருக்கோ. இல்லங்க இல்ல பிரதர், என்னன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இதுல என்னன்னா, கமல் சார் சினிமாவை 100% நேசிச்சு தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் சினிமால போட்டார்ல, அதே கிட்டத்தட்ட நான் சொன்னா கிட்டத்தட்ட பார்த்திபன் சாரும் கிட்டத்தட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணத எல்லாத்தையும் சினிமாலதான் போட்டிருக்காரு. அந்த சினிமா அவருக்கு கொஞ்சமாவது இதுல திருப்பி தந்துருமா? விருப்பம் அப்படிங்கறதுனா, ஒரு சின்ன படத்துக்கு புக் மை ஷோல வந்து இன்னைக்கு லைக் பண்ணீங்களா? பட் எல்லாமே ஓரளவுக்கு ஆர்கானிக்கா தான் லைக் பண்ணிருக்காங்க. அது வந்து பெய்டோ யாருமே வந்து காசு கொடுத்தோ பண்ணல. சொல்ல போனா அவர்கிட்ட காசு இல்ல, சோ குடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு இல்ல, சோ அவர் வந்து அதை ப்ரொமோட் பண்ணல. ஆனாலுமே இத வந்து பாக்குறது அப்படிங்கறது வந்து 12,000 பேர் லைக் பண்ணிருக்காங்கண்ணா. சூப்பர்,
பன்னெண்டு, அதாவது இது ஜஸ்ட் கம்பேர் டு, நான் இது வந்து உங்களுக்கு சொல்றேன், கம்பேர் டு மை டியர் போதம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 11K லைக்ஸ் சரிங்களா. ஆனா சாரி ப்ரோ, எனக்கு ஒரே டவுட் மட்டும் கேட்கிறேன், ஒண்ணுமே இல்ல, எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்திபன் சார் வந்து அவர் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிய வந்து வேர்ல்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரா, இல்ல அவர் மட்டுமே போகணும்னு நினைக்கிறாரா, எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு ப்ரோ. எனக்கு யாரு போன, இதுல இதுல என்ன நடந்தாலும் எங்க எது எது ஜெயிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இல்ல, ஏன்னா இப்ப அவர் மட்டும் போற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் டிலே ஆற மாதிரி இருக்கு. நீங்க அமெரிக்கால போய் கூகுள் சிஇஓ ஆனீங்கன்னா நீங்க மட்டும் சிஇஓ ஆகுறது இல்ல, ஒரு தமிழன் தான் சிஇஓ ஆகுறாங்க. இல்ல உங்க இம்ப்ரூவ்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த உங்களை அசோசியேட் ஆன அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ பார்த்திபன் சார் வந்து அவருக்கு மட்டுமே அவரை மட்டுமே நிறுத்திக்கிறாரு கேட்டீங்கன்னா தட் இஸ் அட்டர் புல்ஷிட்ங்கற. ஏனா இல்ல இல்ல ப்ரோ, இல்ல அப்படி கேக்கல, அப்படி கேக்கல. அவர் அவர் மட்டுமே ட்ரை பண்றதனால மட்டுமே அது லேட் ஆகுதோ டியிலே ஆகுதோ? இல்ல ப்ரோ, சினிமா உங்களுக்கு புரியாது ப்ரோ. என்ன பிரச்சனைனா இப்ப பார்த்திபன் வந்து ஒரு விஜயும் அஜித்தும் வந்து சேர்ந்துதான் நடிக்கணும்னு நினைப்பாரு, இல்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு அதர்வாவோ இல்ல ஒரு ஜெயம் ரவி எல்லாம் சேர்ந்து நடிச்சு மேல கொண்டு போகணும் தான் நினைப்பாரு. ஆனா சினிமா அப்படிங்கிறது வந்துங்க இங்க எல்லாம் பயங்கரமான ஒரு கமர்ஷியல் கேமுங்க. இங்க இப்போ இதுவே இதே இரவின் நிழல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா டயர் டூ டயர் த்ரீல இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து நிறைய நடிச்சிருக்கலாம். இங்க என்ன பிரச்சனைனா அததான் பார்த்திபனும் விரும்புறாரு. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா அங்க உக்காந்து ஃபர்ஸ்ட் அதை பிலீவ் பண்றக்கே ஆள் இல்லைங்க. அதனாலதான் கூத்துப்பற்றையில் இருந்தும் கீழ இருந்தும் ஆட்கள் எடுக்க வேண்டியதா இருக்குது. இன்னொன்னு இப்படி ஒண்ணு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது ரெண்டாவது, அது ஒரு பெரிய ஒரு நியாயமான சந்தேகம் எல்லாத்துக்கும். சோ இதெல்லாம் இருக்கிறப்ப அவர் என்ன பண்றாருன்னா தன்னை முன்னிலைப்படுத்திட்டு மற்றது எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா யார் யாரெல்லாம் ரொம்ப சினிமாவுக்கு வந்து டெடிக்கேட்டடா இருக்காங்களோ அவங்களெல்லாம் சுத்தி வச்சுக்கிறாரு அவ்வளவுதான். சோ நாளைக்கு காலையில போறாங்க, நான் போயிட்டு நான் பாக்குறேன். எனக்கு ரொம்ப பயங்கர ஈகரா இருக்கு என்னன்னா வந்து பயங்கர என்ன. இல்ல ப்ரோ, நான் உங்களுக்கு உங்களுக்கு ஹானஸ்டா சொல்றேன், தமிழ் சினிமாவை ரொம்ப பேசிக்கா ரொம்ப நீங்க உயிரா நேசிக்கிறேன், நான் வந்து 10,000 படம் பாத்துட்டேன் அவ்வளவெல்லாம் பேச வேண்டியது இல்லைங்க. நீங்க அவ்வளவெல்லாம் பேசி வேண்டியது தமிழ் சினிமாவை நியாயமா நேசிக்கிற யாரா இருந்தாலும் சரி நியாயமா, டே இது என் வாழ்க்கடா என்னோட வாழ்க்கையில ஒரு பார்ட்டா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? தேங்க்யூ. ஓகே, ஸோ புகை வந்துட்டு இருக்குது இடையில இடையில. அண்ணா நீங்க தான் மியூட் பண்ணுங்க. ஓகே வெங்கடேஸ்வரன். ஸோ தமிழ் சினிமாவை நியாயமா நேசிக்கிற யாரா இருந்தாலும் நாளைக்கு போய் பாக்குறப்போ அந்த மொதல் மேக்கிங் போடுவாங்க அந்த 30 நிமிஷம். சரி இதெல்லாம் உங்களை ஏமாத்துறக்கு இல்லைங்க, எனக்கு நிறைய சொன்னாங்க. சரி நான் அது ஓகே, அது அவங்களோட வியூ அது வந்து நான் வந்து மறுக்கவே இல்லை நான். சரி கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மேக்கிங்கை கரெக்டாக நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் மேட்ரே. அதில் இது இதோட டேஸ்ட் அப்படின்னா இப்போ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டியூனா ஃபிஷ் எடுத்தீங்கன்னா அது வந்து எப்படி ஒரு சூஷி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சூஷியை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ஒரு மெத்தட் இருக்குது. அதை தொடர்றதுக்குன்னு அந்த அந்த ஐட்டம் எல்லாம் வந்து கரெக்டாக தொட்டிங்கன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சும்மா அப்படியே தின்னம்னா அது ஒரு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் எப்படின்னா இது வந்து ரொம்ப புதுசாக ஃபஸ்ட்டு அதாவது ப்ரோட்டோடைப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரோட்டோடைப், இது ஒரு F1 வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுறாங்களே சில டைப்பில், சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அப்போ தான் உள்ள விட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு ப்ரோட்டோடைப் இது. ஸோ இந்த ப்ரோட்டோடைப் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்க என்னோட கட் ஃபீலிங் என்னன்னா அது புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது. பட் அந்த மேக்கிங் வீடியோ மட்டும் சின்சியரா நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த படத்துக்கான டேஸ்ட் வந்து மனசுல ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த என்னன்னா அதுக்கப்புறம் உட்காந்து நீங்க அந்த பாக்குற அந்த 1.5 மணி நேரமா அந்த 100 மினிட்ஸ் சம்திங் லைக் தட், அதான் 1.5 மணி நேரமா சம்திங் லைக் தட் அந்த ஜேர்னி. ப்ரோ ஒரே டவுட் மட்டும், இல்ல ப்ரோ இப்போ பார்த்திபன் சார் சரி ஓகே, இந்த படத்தோட அந்த க்ரூவா இருந்தாலும் சரி எல்லாமே ஓகே, அந்த ஐடியாவும் ஓகே, இது வந்து யார் எந்த எந்த ஒரு ஆடியன்ஸ டார்கெட் பண்றாங்க அதான் கேக்குறேன். ஏன்னா அதான் சொல்றேன், ஒரு கேள்வியை கேட்டு நான் பதில் சொல்றதுக்குள்ளேயே நடுவில் வந்து பிரசாந்த் ப்ரோன்றீங்க. நான் எந்த கேள்விக்கு பதில் சொல்லி எதுக்கு அடுத்தது வந்து எப்படி போறதுங்கிறது நீங்க தான் சொல்லணும். இல்ல இரவு 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 நிலை ஸ்கிரீன் பிளே மாதிரி இருக்குது எனக்கு நீங்க கேட்கற கேள்வி எல்லாம்.
இல்ல ப்ரோ, எனக்கு ஏதாவது டவுட் மெயினான இதுதான், டவுட்டா இருக்கு வேற எதுவுமே இல்ல. மேக்ஸ் டீச்சர்லாம் மண்டையை பொளந்துருப்பாங்க உங்களுக்கு ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்சு. எங்க ஜெனரல் ஒரு படம் பார்த்து நல்ல படங்களை ரசிக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் படம் எடுத்திருக்காரு. இல்ல இல்ல ப்ரோ அப்படி இல்ல, ஏன்னா உள்ள கொண்டு வரணுமே ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர்றதுக்கு. அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, அதெல்லாம் நம்ம கவலைப்படுத்திக்க மாட்டோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் பிலிம்னா நீங்க போய் பாருங்க, உங்களை நீங்க பார்த்து ஒரு பத்து பேருக்கு சொன்னா வரும், அப்படிதான் வரும். அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்து உள்ள எப்படின்னா முதல் நாளே வந்து காலைல 4 மணி ஷோ 50 தியேட்டர்ல போட முடியும். அதுக்கான என்ன விஷயம் இருந்தது சொல்ல ப்ரோ? இப்போ அந்த ஃபேமிலி இல்லங்க, என்ன சொல்றேன் போய் உக்காந்து ஒரு டைம் பாருங்க, முதல்ல படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. அது என்ன டேஸ்ட், அதாவது சோத்தையே நம்ம இன்னும் பார்க்கல. அதாவது வாழ்க்கையில வந்து இப்பதான் முத முதல்ல பூரி கண்டுபிடிக்கிறான்னு வச்சுங்களேன். பூரி வந்து எப்படி சாப்பிட்டு நீங்களா சொல்றீங்க இல்லையா? இல்ல அது அதான் சொல்றேன், அதாவது நான் அதான் சொல்றேன், அதான் அதான் சொல்றேன். இப்போ சாப்பிட்றதுங்கிறது ஒரு பிசிக்கல், அதாவது நான் நான் திங்கிறது என் வாய்க்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் செரிச்சு வெளியில வர்றதெல்லாம் என்னன்னா இப்போ நான் பூரி சாப்பிடறத ஏதோ எனக்கு அது டேஸ்ட் நல்லா இருக்கு, பூரி சூப்பரா இருக்குதுப்பா, இப்படி வந்து இப்படி சட்னியோட வந்து இல்ல வந்து கெட்டி சட்னியோட இந்த உருளைக்கிழங்கோட அப்படி தொட்டு தின்னீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு. ப்ரோ பூரியில அந்த உருளைக்கிழங்கு ஊட்டியில விளைஞ்சா கரெக்டா ப்ரோ, இல்ல கொடைக்கானல விளைஞ்சா கரெக்டா ப்ரோ? டே ஆடா பூரி எங்கூட வந்து நீ முதல்ல தின்னு பாரு, அட ஒரு ஒரு ஒன்னாவது பிச்சு பாரு. நான் சொல்லிட்டேன் சரி, அட ஒரு அரை பூரி தின்னு, தின்னதுக்கு அப்புறம் சொல்லு அது என்னவோ ஒண்ணு, வா ரெண்டு பேரும் உட்காந்து பேசல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது சோறுதான். சோ சோத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் கரெக்டா. அதுக்காட்டி நான் உங்களை கெஞ்சி கேக்குறது என்னன்னா, அந்த பூரிய இல்ல கடைசிக்கு சட்னியாவது நக்கி பாருங்க, நாளைக்கு நக்கி பாக்குறீங்க, பாத்துட்டு வர்றீங்க, நாம ரெண்டு பேரும் பேசுறோம். நீங்க என்ன ப்ரோ போட்டு என்ன கேள்வி கேட்டாலும் தலையில நின்று உங்களுக்கு பதில் சொல்றேன் நான். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஏரமனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி ப்ரோ இருக்கு? ரொம்ப ரொம்ப அதான் ப்ரோ, ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்குது. அதாவது அவரு சரி, அவரு சில டைம் அவரு தமிழ்ல மியூசிக் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. நான் சொல்றேன், ஓபனா சொல்றேன் நான், எனக்கு என்ன ரகுமான் சார் அவங்க சர்க்கிள்லாம் நல்லா தெரியும், யாருக்கு தெரியும் அவங்க சர்க்கிள் யாராவது கூட கேட்டுருக்கலாம். பட் ஓகே, எனக்கு சில சில டைம் ரகுமான் சார் வந்து அவர் வந்து கம்போஸ் பண்ணுறப்ப என்னன்னா அது லைஃப் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா அது, ஏதாவது அவங்க மியூசிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேட்டு போட்டு விட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் சத்தியமா. என்னடா அது, சே நம்ம தலைவனை வந்து எப்படியெல்லாம், ஏன்னா நான் சரி நாங்களாம் ரகுமான் காலத்து பசங்க, தொண்ணூறுகள் வந்து தலைவன் வந்து ரைஸ் ஆன ஒரு பீரியடு. நாங்கெல்லாம் தையா வந்து இன்னைக்கு வந்து 2K Kids வந்து இளையராஜா பாட்டு மாதிரி பழைய பாட்டு மாதிரி கேட்டிருக்கானுங்க. நாங்கெல்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப சும்மா என்னன்னே தெரியாம மெசேபி தியேட்டர் போய் உட்காந்து என்னடா ரயில் மேல ஆடிட்டு, அது என்ன மொழி என்ன டப்பிங் கிப்பிங், அது என்ன கான்செப்ட்னே புரியாது, டப்பிங் கான்செப்டே புரியாது. அங்க போய் போதும் அதான் சிச்சுக்கு சிச்சுக்குன்னு ஆடிட்டு இருப்போம் அந்த அளவுக்கு ரகுமான். ஏன்னா அன்னைக்குல எஸ்சிவில வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிவி, அதாவது இப்போ சன் மியூசிக் வந்து அன்னைக்கு எஸ்சிவி சுமங்கலி கேபிள்யூஷன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லோகோவோட தமிழ்நாடு ஃபுல்லாக போடுவாங்க. அதில் வந்து அந்த தையத்தையா பாட்டு இருந்ததுன்னா ஸ்கூலுக்கு வந்து காமன் நேரம் பஸ்ஸு பிடிச்சி போனா தான் ஸ்கூல் பில்னா இந்த 5 நிமிஷம் பார்க்காமலாம் நகரவே மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனப்படமே தெரியும். நீங்கள் நீங்கள் லிரிக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே மனப்ப நீங்கள் யார் எந்த 90s kids ப்ராப்பர் 90s kids கேட்டு கேட்டு பாருங்க ரகுமான் சாரோட மெயின் பாட்டோட எல்லா லிரிக்ஸுமே, ஏன்னா அதை அவ்வளவுதோட கேட்டிருப்போம். ஸோ அப்போ அவரை பார்க்கும்போது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜா மீடியோக்காரா ஒன்று பண்ணும்போது நம்மளால ஏத்துக்கவே முடியாது. சே என்ன இப்படி பண்ணிட்டாரு, சே இதெல்லாம் நம்மளுடைய ரேஞ்ச் அது அப்படிங்கிற ஒரு கோபம் வந்துருந்துட்டே இருக்கும். பட் இல்ல ப்ரோ, ரிப்பீட்டடா கேட்கும்போது உங்களுக்கு பிடிச்சிடும் ப்ரோ அது? இல்ல ப்ரோ, அதெல்லாம் சும்மா ப்ரோ பழைய ரகுமான்ல ப்ரோ, பழைய ரகுமானுக்கு புதிய ரகுமான் வந்து அத கம்பேரே கிடையாது ப்ரோ. அந்த ரகுமான் வேற ப்ரோ, அந்த ரகுமான்லாம்
அதெல்லாம் அந்த சவுண்டிங் வந்து கண்டுபிடிச்சு பண்ணுவாரு பிரதர். அதெல்லாம் நீங்க அவர் அந்த கம்போசிங் செஷன்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ரெண்டு மூணு தான் ஏதோ வீடியோவா இருக்குது, அதை பார்த்தாலே நமக்கு தலை சுத்திரியோ யாரையா அந்த மனுஷன் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். சோ அதெல்லாம் நான் மியூசிஷியன்ஸ் கிட்ட இருந்து நிறைய கேட்டிருக்கேன். என்ன பாயிண்ட் வரேன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இரவின் நிழல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆத்மார்த்தமா மியூசிக் பண்ணியிருக்காரு. இட் இஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட், ஃப்ரம் த வெரி பாட்டம் ஆஃப் ஹிஸ் ஹார்ட். அண்ட் ஐ திங்க் அவர் உட்கார்ந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அவர் உட்கார்ந்து வந்து அந்த சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காரு. சொல்லப்போனா இந்த படத்தோட மிகப்பெரிய அந்த கோல்டன் ரேப்பர் அப்படிங்கிறதே அவரோட மியூசிக் தான். ஸோ அந்த உள்ள இருக்கிற சாக்லேட்டா இருந்தாலும் அதை சுத்தி இருக்கிற அந்த ப்ராப்பர் உண்மையா ஒரிஜினல் கோல்டிலான ரேப்பர் வந்து ரஹ்மானுடைய மியூசிக்கு. அது வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனா உங்களை வந்து ஒரு ஒன்று ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அது நீங்க நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் நான் என்ன சொல்றேன். ப்ரோ வெந்தித்தனது கார்டு அப்டேட் வச்சிருக்கா ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். ப்ரோ கோஸ்ட் பேசுறேன் சொல்லுங்க. ப்ரோ நான் தான் கோயம்புத்தூர்ல கேட்டேன் டிக்கெட் கேட்டது. ஓகேங்க. நான் சண்டிகர் போயிட்டேன் ப்ரோ. ஹலோ நான் பிரசாந்த். இல்ல ப்ரோ அப்படி இல்ல, நான் சொன்னீங்களா சேர்ந்து சேர்ந்து நான் மார்னிங் வந்து சண்டிகர் போறேன். இருக்குமா இல்ல நான் உசுரோட்டிருப்பேனா என்னங்கறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா வருது. இல்ல இல்ல ப்ரோ அப்படி இல்ல அப்படி இல்ல, கோயம்புத்தூர்ல இருக்க நீங்களும் கோயம்புத்தூர்ல நீங்களும் கண்டிப்பா 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 இல்ல சி ரியலி என்னன்னா நான் உண்மையா எதிர்பார்க்கறது, நான் உண்மையாலுமே ரொம்ப ஸ்கூல் பையன் மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, நாளைக்கு அந்த ஆடியன்ஸ் உடைய நான் அவரை வந்து சொன்னேன், நான் பார்த்திபன் சார் கிட்டதான் இந்த இந்த 5 AM ஷோ வந்து அதோட அதுல வந்து என்னோட பங்கு ஒரு 30% இருக்கும் நிச்சயமா. ஏன்னா வந்து அவருக்கு போறதுக்கு ஐடியாவே இல்லை பிரதர், டு பி ஹானஸ்ட். நான் வந்து வாண்டடா அவர்கிட்ட பேசி அதே மாதிரி ஜி கே சினிமாஸ் ரூபன் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்து அவரு போய் படம் பார்த்தாரு. அண்டு அது அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, பட் நான் வந்து பார்த்திபன் சாருக்கு வந்து சொன்னேன், சார் என்ன சார் ஒரு 200-300 டிக்கெட் வரும், நீங்கள் வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க, நீங்கள் டிக்கெட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, தே வில் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் குட் சினிமா, ஸோ நிச்சயமாக உங்களுக்காண்டி வருவாங்க சார். நான் திருப்பி அதான் சொன்னேன், சார் நாங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் ஓகே, நாங்களாம் வந்து பொழப்புக்கு பண்ணுறோம், ஸோ எங்களுடைய பொழப்பு ஓடணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு விமர்சனம் அப்பப்போ பண்ணி அதில் காசு சம்பாதிக்கிறோம். பட் அங்கே காலையில் ஆத்மார்த்தமாக ஒருத்தன் வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் 150 ரூபா அவன் பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து 200 ரூபா கொடுத்துட்டு சினிமா ஜெயிக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒருத்தன் எந்த ரெவன்யூ மாடலுமே இல்லாமல் ஒருத்தன் உட்காந்து பார்த்துட்டு வெளியில் வந்து ஆத்மார்த்தமாக ஒன்று சொல்லுவான் சார், ஆத்மார்த்தமாக ஒரு கண்ணீர் விடுவான், நீங்கள் அது வந்து சார் அதை விட உங்களுக்கு வந்து பெரிய ரிவ்யூ உலகத்துல எதுவும் கிடையாது. ஸோ தயவு செய்து ஃபர்ஸ்ட் ஷோ நீங்களும் போங்க சார். என்னை அவர் இருக்கு சொன்னார் இரியா அப்படின்னு சொன்னார், நான் தான் இல்லை சார் அதுக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதை வந்து நான் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் தந்தேன், அவர் அதை நான் சொன்னதை வந்து அவர் நம்பினார், ஓ ஓகே ஏதோ சொல்கிறான்டா மேட்ரு இருக்குடா அப்படின்ட்டு. எனக்கு அந்த மேஜிக் நாளைக்கு நடக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா சி ஏன் அப்படின்னா பார்த்திபன்லாம் தோக்கக்கூடாதுங்க, டு பி ஹானஸ்ட். ஏன்னா அவர் தோத்தா தமிழ் சினிமா தோத்துறோம்லாம் கிடையாது, பட் ஒருத்த புதுசா ஒன்னு ஸ்டெப் எடுக்கிறான்ல அவனுக்கு எல்லாம் பயந்துருவானுங்க பார்த்திபன் சார் தோத்தாடுறான். ஸோ அது நடந்துடக்கூடாதுன்னு நான் வந்து ரொம்ப பயங்கர சின்சியரா நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு, இதுக்குமா ஒரு எஃபர்ட் எடுக்கிறேன்னு எடுக்கலைங்க. நீங்க அந்த மேக்கிங் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாயிண்ட்ல வந்து சிலதெல்லாம் ஒரு பாசிட்டிவா நடக்கும், அப்போ வந்து எமோஷனலா எல்லாம் ஒன்று ஒரு விஷயம் நடக்கும், பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு டீம் ஒர்க் என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களோட எப்படி ப்ரோ அவரோட மென்டாலிட்டி எப்படி, அவருக்கு என்ன என்ன ஐடியல் இருக்காரு ஆக்சுவலா? ஏன்னா இடையில ஒரு இன்டர்வியூல ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஆஸ்கர் தான் எய்ம், அந்த எனக்கு தெரியல அது எப்படி அவர் என்ன எதை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு கேக்குறேன்.
குட்டைக்கு பக்கத்துல நாலு பேர் குத்த வச்சுக்கு வந்திருப்பானுங்க ஜட்டி போடாமச்சுக்கிறேன். குட்டைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பனியன் போடாம ஜட்டி போடாம ஜட்டியும் போடாம லுங்கி மட்டும் கட்டிட்டு உட்காந்துருப்பானுங்க. அவனுக்கு என்னன்னே தெரியாது, சும்மா ஒரு கல் எடுத்து டுபீர்னு குளத்துக்குள்ள போடுவானுங்க. போட்டு பாத்தியா மச்சான் அத்தா அப்படின்ட்டு உட்காந்துருப்பானுங்க. காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கல் எடுத்து டுமில் டுமில் அந்த குளத்துக்குள்ள போட்டு சும்மா உட்காந்து ஏதாவது சுட்டு தின்னுட்டு என்ன அப்படியே உட்காந்துருப்பானுங்க. அவன் எதுக்கு உட்காந்துருக்கான் என்னங்கிறது தெரியாது, ஆனா அந்த கல்லு மட்டும் சொயின் சொயின்னு போயிட்டே இருக்கும் அந்த குளத்துக்குள்ள. அந்த குளத்துக்குள்ள கல்லு வீசி நீ என்னடா காக்க மாதிரி வந்து வாட்டர் லெவல ஜாஸ்தி பண்ணி ஊராருக்கு கொடுக்க போறியா, இல்ல கல்லுக்குள்ள உள்ள நல்லா ஸ்பீடா வீசினா கல்லு தங்கமா மாறப்போதா இல்ல வைரமா மாறப்போ, எதுவுமே நடக்காது. ஆனா கல்லை வீசிட்டே இருப்பானுங்க. அந்த கல்லுதான் நீங்க குளத்தா பார்த்தி பண்ணு. இல்ல அதான் தப்பு இல்ல ஒரு பப்ளிசிட்டி ஒண்ணு கிரியேட் ஆயிருக்குல்ல அதை வச்சு போய் பாருங்க. ப்ரோ இல்ல ப்ரோ நான் கேட்ட விஷயம் உங்களுக்கு புரியல, அவரு அது மாதிரி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதான் புரிஞ்சதனால கேக்குறேன், ஆஸ்கரை பத்தி பேசுறாரா இல்ல எனக்கு கரெக்டா புடிச்சிட்டே. ஐயோ யோ ஒரு போதை கை கூட நான் இத்தனை நேரம் ஒரு மணி நேரம் போராடிட்டு இருக்கேன். ஐயோ பிரசாந்த் ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ தப்பு ப்ரோ, சாரி சாரி அப்படி இல்ல ப்ரோ. படத்துக்கு வந்து நீ ஒரு 150 நிமிஷம் கேள்வி கேட்ட, நான் என்ன சொல்றேன் இந்த இரவு நேரல வந்து நான் கேள்விப்பட்டேன் மேக்கிங் வீடியோ மாதிரி போட்டு அதுக்கப்புறமா படம் போடுறாரு. ஆமா இப்போ அந்த 90 மினிட்ஸ் வந்து இன்டர்வலுக்கு மாதிரி விட்டு பண்றாரா? இல்ல ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மேக்கிங்னா மேக்கிங்க்கு அப்புறம் ஒரு இன்டர்வல் பிரேக், பிரேக் அப்புறம் ஒரே ஸ்ட்ரெச்ல படம். ஏன் அந்த ஐடியா பண்ணாரு, மேக்கிங் எதுக்கு போடுறாரு? அந்த இல்லனா மேக்கிங் பாக்குறப்ப என்னன்னா அந்த கண்டென்ட் மேலான மரியாதை இருக்குல்ல. இல்ல அப்படி இல்ல, இப்போ நம்ம 1917 பார்த்தோம்ல. புதுசான ஒரு மேக்கிங் இப்போ ரெகுலர் அந்த படத்தை வந்து நான் அவர் ஷூட் பண்ணி முடிச்ச உடனே நான் ஒரு கிரேட் பண்ற மாதிரி இருந்தது. நான் ஃபுல் படம் பார்த்துட்டேன் எனக்கு அப்பயே அதுலயே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்தது. அவர் நான் அவர் அதை சொல்லவே தேவையில்ல சிங்கிள் ஷாட்லாம், அது பார்க்கும் போதே அவன் தலை சுத்தி விழுவான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலி சேலஞ்சபிள் ஃபிலிம். அதை நம்ம ஏன் அதை மேக்கிங் போட்டு சொல்லணும்? இல்ல பாலாஜினா என்ன பிரச்சனைனா இது வந்து நிறைய ஸ்கிரீனிங்ஸ் போட்டுக்காரு போல எல்லாரும் என்னன்ட்டாங்க, ஃபேக்ன்ட்டாங்க.
இல்ல அப்படிலாம் நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் பர்க் பண்ண முடியாது. இல்லன்னா அது சோ அது எங்கேயோ ஒரு ஹர்ட் ஆயிதான் வந்து என்னன்னா அத ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் இல்ல இந்த அரை மணி நேரம் இருக்குல்ல அத வந்து அவர் யூடியூப்ல கூட விடலமே படம் பாக்குறோம் பாக்குறோம் எல்லாரும் பாக்குறாங்க. இந்த பாயிண்டா சொன்னானே பட் எனக்கு டு பி ஹானஸ்ட் எனக்கு ஒரு ஆடியன்ஸா எனக்கு அந்த ஃபார்மட் பயங்கரமா வொர்க் ஆச்சு எனக்கு. இல்ல இல்ல அதுதான் நான் அது இப்ப இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் இது நல்ல இன்ட்ரெஸ்ட் நம்ம நம்ம இதை வந்து எதுவுமே இல்லாம ஜென்ரலா வெளில நான் இந்த ப்ரெஷ் ஷோஸ் வச்சு சொல்றேன் நீங்க எல்லாம் சொன்னதுனால இல்ல ஏன்னா எனக்கு நான் படமா தான் பார்த்தேன் அதை டைட்டில்லாம் எதுவுமே இல்லாம வெறும் மியூசிக் எல்லாம் கூட இல்லாம தான் நான் பார்த்தேன் புரியுது எனக்கு அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா தான் இருந்து அதுவே அந்த வருஷம் அதுதான் சொல்றேன் எனக்கு இந்த இல்ல மேபி இல்ல அந்த 92 மினிட்ஸ் எடுத்த ரொம்ப ஷார்ட்டா இருந்ததுன்னு எடுத்தனால ஒரு 2 ஹவர்ஸா இருக்கணும்னு எடுத்துக்கோசரம் பண்ணாரா மேபினா அது வந்து அவரோட உள்ள என்ன கால்குலேஷன்ஸ் எனக்கு தெரியல சத்தியமா எனக்கு தெரியல பட் இந்த ட்ரீட்மெண்ட் அஸ் ஹோல் ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த சிங்கிள் ஷாட்டை வந்து அவர் இன்டர்வலே இல்லாம பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அது வந்து ஏதோ டிஸ்டர்ப் மாதிரி ஆயிடும் அதனால வந்து அவர் படத்தையே இன்டர்வலுக்கு அப்புறமா காட்டுறாரு. அதோட பியூட்டியே தானே அதான் அதோட பியூட்டியே நிக்காம போறது தானே அதோட பியூட்டியே இல்ல அதான் இன்டர்வல் விடாம நம்ம வந்து இங்க ரிலீஸும் பண்ண முடியாது தியேட்டர்காரங்களுக்குலாம். ஓகே தியேட்டர்காரங்களுக்கு பிரச்சனைனா சோ அந்த கண் ஆனா அதான் இது வந்து ரொம்ப நீங்க எப்படி அந்த படத்தை அந்த ஃபுட்டேஜ் வந்து எப்படி ரொம்ப டைட்டான ஸ்பேஸ்க்குள்ள ஒன்னு பண்ணிருக்காங்க இந்த படத்தோட ஃபார்மேட் அதுதான் அது செம்ம டைட்னா அது வாக்கிங் ஆன ரோப் தான் வேற வழியே இல்ல உளுந்தா அதுக்கான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒரு நல்ல சினிமா லவர்ஸ் எல்லாருமே பாத்துருவாங்க ரசிப்பாங்க. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இத எடுத்துட்டு போறோம் அது எப்படி எடுத்துட்டு போறாரு பாலாஜினா என்ன மேட்டர்னா பாலாஜினா 12,000 பேர் பிகைன்வுட்ஸ் ஐ மீன் புக் மை ஷோல லைக் போட்டுட்டு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கான். 120,000 பேர் டெலிகிராம்ல லைக் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா தெரியும். சோ இப்ப இது என்னன்னா அந்த 120,000 டெலிகிராம வந்து தூக்கி இங்க ஒரு 50,000 மாத்திட்டா அப்படின்னா படம் பிளாக். ஆனா படத்துக்கு எதிர்பார்ப்பு டு பி வெரி ஹானஸ்ட் பெர்சனா நான் ஜஸ்ட் பல்ஸ் பார்த்தப்ப ஐ மீன் எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமெல்லாம் தெரியல பட் சினிமா விரும்பிகள் அவ்வளவு பேரும் இந்த படத்தை ஒரு தடவை பாக்குறோங்கிறதுல ரொம்ப பாயிண்டா இருக்கானுங்க. சோ அதை கண் இவர் எப்படி கன்வெர்ட் பண்றாரு அப்படிங்கறதா மேட்டர்னா இல்ல எனக்கு படம் பார்த்துட்டு இப்ப நீங்க உங்க ஷோ பார்த்த பண்ற சார் எல்லாம் பேசினாரு என்கிட்ட யாருமே வந்து ரொம்ப அது சிலகாகிதம் அடைஞ்சுதான் பேசினாங்க. நான் யாருமே யாரு பாலாஜினா வழக்கமா ஒண்ணு நடக்க முடியல ஷோல பாத்துட்டு சுமாரா இருக்கும் சரி வழி இல்லாம ஒன்னும் பேச முடியாது அது நடக்கவே இல்லை. எல்லாருமே உட்காந்து ஆர்கானிக்கா உட்காந்து இந்த படத்துக்கு எப்படி என்ன நல்லது பண்ணலாம் அப்படிங்கறத எல்லாரும் பேச ஆரம்பிச்சோம். சோ அந்த அளவுக்கு இல்ல இது இந்த வாரம் வந்து அந்த கார்கியும் சம்மர் ரெஸ்பான்ஸ் போல இருக்கு. இல்லனா இது ரொம்ப நல்லது பாலாஜினா ஏன்னா ரெண்டு நல்ல படம் வந்துச்சுன்னு வச்சுக்கா ரெண்டும் வந்து மாத்தி மாத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப ஒரு கார்கி வரான்னு வச்சுக்கலாம் அவன் டக்குனு மைண்ட் மாதிரி ஒரு பார்த்திபன் படத்துக்கு போகலாம் ஒரு பார்த்திபன் படத்துக்கு வரவங்க டக்குனு கார்கி போகலாம் ஒரு விக்ரமுக்கு வர நல்ல படத்துக்கு போகலாம் நிறைய தியேட்டர்ஸ் கிடைச்சிருக்கு.